முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவைக்கு செவ்வாய்க்கிழமை தேர்தல், வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 3998 வேட்பாளர்கள் போட்டி, 6,28,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம், கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரம். தமிழ்நாட்டில் 10,813 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை, சுமார் 537 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்று தேர்தல் ஆணையம் தகவல். பூத் ஸ்லிப் இல்லாதவர்கள் 11 ஆவணங்களில் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சென்று வர இலவச கால் டாக்ஸி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாகு தகவல். அதிமுகவின் வெற்றியை தடுக்க ஜனநாயக படுகொலை செய்கிறது திமுக, திருமங்கலம் ஃபார்முலாவை தற்போதும் பின்பற்றுவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி விஷம பிரச்சாரம், தனியார் தொலைக்காட்சி மீது நடவடிக்கை எடுக்க அமைச்சர் ஜெயக்குமார் கோரிக்கை. தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுகவினர் வன்முறையை தூண்ட முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார், குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் சிசிடிவியை பொருத்தவும் வலியுறுத்தல். பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு, வாட்ஸ்அப்பில் மிரட்டும் துணையில் பேசிய திருச்சி மேற்கு வேட்பாளர் கே என் நேரு மீதும் வழக்கு பதிந்து நடவடிக்கை. தேர்தலுக்கு பிறகு முழு ஊரடங்கு என்ற வதந்தியை மக்கள் நம்ப வேண்டாம், தேவைக்கு ஏற்ப படிப்படியாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று சுகாதாரத்துறை செயலர் விளக்கம். கொரோனா பரவலை தடுக்க வாக்குச்சாவடிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம், வாக்காளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மேலும் 3,672 பேருக்கு கொரோனா பாதிப்பு, ஒரே நாளில் 1,842 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சம், 24 மணி நேரத்தில் 1,03,000 பேருக்கு தொற்று. கொரோனா அதிகரிப்பால் மகாராஷ்டிராவில் இரவு நேர ஊரடங்கு அமலானதன் எதிரொலி, கூட்டம் கூட்டமாக சொந்த ஊருக்கு திரும்பும் வெளிமாநில தொழிலாளர்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் வரும் 8 தேதி ஆலோசனை, காணொலியின் மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் கலந்தாலோசிக்கிறார். கேரளா புதுச்சேரியிலும் செவ்வாய்க்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல், இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் அதிகாரிகள் தீவிரம். மேற்கு வங்கம் அசாமில் செவ்வாய்க்கிழமை 3 கட்ட தேர்தல், பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் துணை இராணுவத்தினர் குவிப்பு. இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 100 மேற்பட்டோர் பலி, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம்.